ஏந்தி வணக்கம், நான் துணி துவைக்கும் போது தான் துணி துவைக்கலாம்னு தோணும். அடி என்னடி குரல், அது கன்றாவியா கிடக்குது. என் குரலுக்கு என்னடி, உன் குரலை முதல்ல பாருடி. இப்ப நீ என்னதாண்டி சொல்ற, என்ன துணி துவைக்க விட புரியா இல்லையாடி? முடியாது, நான் தாண்டி துவைப்பேன், என்னடி பண்ணுவா? நான் என்னடி பண்ண முடியாது, என்ன பண்ண முடியுமா? இப்ப பாருடி. ஐயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்களா. ஐயோ என்னடி பண்ற, இறங்குடி அம்மால இருந்து. ஏன் பாக்கியக்கா, போறதும் போறோம், அப்படியே இந்த ஆரிய மாலாவையும் முண்டக்க நீ என் கூட கூப்பிட்டு போயிடலாமா? அப்புறம் ஏன்டி சந்தைக்கு போனீங்க, எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு சண்டை போடுவாடுங்கக்கா ரெண்டு பேரும். ஆமாண்டி ஆமாண்டி, போய் அவளுங்க வீட்டாண்ட அவளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிடும், வரதாண்டா வரட்டும். என்னடி வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, இவங்க வீட்டுல இருக்காதுங்களா இல்லையா? தெரியலையாக்கா, வாக்கா கிட்ட போய் குரல் கொடுப்போம். ஆரியமாலா, ஏ முண்டக்கண்ணி அம்மா, நாங்கள் மார்க்கெட்டுக்கு போறோம், வரீங்களாடி? அடா நம்ம அங்கவையும் சங்க என்னங்க வீட்டுல இருக்காங்க போல இருக்கு. ஏ எங்கடி உங்க அம்மா? பக்கத்து வீட்டுல இருந்தாலே அந்த ஆண்டி எங்கடி? சரிதாண்டி, அப்ப ரெண்டு பேரும் ஆத்தாங்கரெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க, பா அங்க போய் பாப்போம். ஐயோ ரெண்டு பேரும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா என்ன காப்பாத்துக்கா, சீக்கிரம் வாக்கா. ஏய் ஏய் முண்டக்கணி முண்டக்கணி, கீழே இறங்குடி. என்னடி பண்ற அவ பாவண்டி, கீழே இறங்குடி. சரிதாண்டி, நாங்க சந்தைக்கு போறோம், உங்க ரெண்டு பேரும் வரீங்களான்னு கூப்பிடலான்னு வந்தா நீங்க சந்தைக்கு போய்கிட்டு இருக்கீங்களா? என்ன புதுசா கேக்குற, சந்தைக்கு தான் போவோம், வேற எங்க போவோம்? அந்த அம்மாவை பார்த்தா சந்தைக்கு போற மாதிரி இல்லம்மா, ஏதோ யார்கிட்டயும் சண்டைக்கு போற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். இல்லப்பா இல்லப்பா, நீ அவளை கவனிக்காத, நீ வண்டிய ஓட்டு. ஒரு